ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் நான்கு விதமான வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தப்பட உள்ளன. மொத்தம் 3,31,00,000 வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்கின்றனர். ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் 63,790 வாக்குச்சாவடிகளில் நடைபெறவுள்ளது. முதற்கட்ட வாக்குப்பதிவு 31,698 வாக்குச்சாவடிகளிலும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு 32,092 வாக்குச்சாவடிகளிலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 518,000 அலுவலர்கள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 870 தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் 16,840 உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் பணிகளை மேற்பார்வையிட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு IAS அதிகாரி வீதம் நியமிக்கப்பட உள்ளனர். ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர், கிராம ஊராட்சி தலைவர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஆகிய நான்கு தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடைபெறவுள்ளதால் நான்கு விதமான வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தப்பட உள்ளன. கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு வெள்ளை நிற வாக்குச்சீட்டும், கிராம ஊராட்சி தலைவர் தேர்தலுக்கு இளஞ்சிவப்பு நிற வாக்குச்சீட்டும் பயன்படுத்தப்பட உள்ளது. ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு பச்சை நிற வாக்குச்சீட்டும், மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு மஞ்சள் நிறத்திலும் வாக்குச்சீட்டு பயன்படுத்தப்பட உள்ளது. இரண்டு கிராம ஊராட்சி வார்டுகளுக்கு பொதுவாக அமைக்கப்படும் வாக்குச்சாவடிகளில் ஒரு வார்டிற்கு வெள்ளை நிறத்திலும் மற்றொரு வார்டிற்கு இளநீல நிறத்திலும் வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தப்படும்.